ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு செக் ஸ்பேஸ். அடுத்து நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க போகிற சீரிஸ் பார்த்தீங்கன்னா கார் ஹண்ட்டு ஃபார் மை பர்சனல் யூஸுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி எக்ஸல் சிக்ஸ்னு ஒரு செவன் சீட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நான் டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டேன், அதோட கோட் எல்லாமே நான் வாங்கிட்டேன், நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ நான் ஃப்ராங்க்ஸ் வந்து இப்போ தான் டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலாம்னு வந்திருக்கேன். ஸோ நான் பார்த்துட்டு அங்கே சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எனக்கு டெக்ஸ்பெக்ட்ஸ் வந்து டீட்டெயிலாக தெரியாது, ஏன்னா நான் ஒரு கார் லவர் தான், ஆனால் இவ்வளோ டீட்டெயிலாக தெரியாது. அவர்கிட்ட கேட்டு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் ஆஃபர்ஸு ஆப்ஷன்ஸு ஆன்ரோட் ப்ரைஸு கலர் வேரியன்ட்ஸு எல்லாமே அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. என்னடா போகமா, போயிட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு செக் ஸ்பேஸ். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இது பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். போகலாமா? இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ராங்க்ஸ்ல VXI ஆப்ஷனல் மாடல். வேல் இது வந்து ஸ்பெஷலான ஒரு ஆப்ஷன். என்னன்னா 2 இன்ஜின் இருக்கு. இவங்க வந்து கே சீரிஸ் மென்ஷன் பண்றாங்க. 2 இன்ஜினுமே கே சீரிஸ் தான். ஒன்னு பாத்தீங்கன்னா 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின், இன்னொன்னு பாத்தீங்கன்னா 1 லிட்டர் டர்போ இன்ஜின். இதுல வந்து உங்களுக்கு ரெண்டு இன்ஜின் வேணாலும் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். VXI ஆப்ஷனல் மாடல். இது பர்டிகுலர் வேரியன்ட்ல மட்டும் நீங்க எய்தர் எனக்கு டர்போ இன்ஜின் வேணாலும் டர்போ இன்ஜின் சூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் இன்ஜின் வேணாலும் நார்மல் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 5 MT மேனுவல் டிரான்ஸ்மிஷன். உங்களுக்கு வந்து டாப் வேரியன்ட்ல தான் 6, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்ல 6 இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின். இது வந்து டர்போ கிடையாது, டர்போ ஆப்ஷன் வேணாலும் உங்களுக்கு இருக்கு. இப்போ இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 60 kW பவர் நினைக்கிறேன். மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 113. அது எக்ஸாக்ட் வேல்யூ வந்து நான் சைடில் போடுறேன், எனக்கு தெரியல. ஸோ இதான் இன்ஜின் பே. இன்ஜின் பேல வந்து பெருசாக ஸ்பேசியஸாக இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான கேப்லாம் இருக்கு, விச் இஸ் குட். கூல் ஆகிறதுக்கு அது கொஞ்சம் அடிஷ்னல் ஃபேக்டராக கூட இருக்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க வேரியன்ட்ல மொத்தம் 5 வேரியன்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருக்க வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 இன்ச் அலாய், இதில் பார்த்தீங்கன்னா 16 இன்ச் அலாய். சிங்கிள் கலரில் தான் தராங்க, டியூவல் டோன் இருக்கான்னு தெரியல. இதில் கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 8 இருக்குது, அதில் 3 வந்து உங்களுக்கு வந்து டியூவல் டோன், மேலே வந்து பிளாக் கலரில் இருக்கும், கீழே வந்து உங்களுக்கு வேறு கலரில் இருக்கும். ஸோ பூட் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 305 லிட்டர்னு நினைக்கிறேன். ஸோ பூட் ஸ்பேஸ் ஸ்விட்ச் உள்ளே இருக்குது, நான் போய் ஆன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பூட் வேணும்னா எதை நீங்கள் மேனுவலாகவே ஆப்ரேட் பண்ணணும்னு பண்ணிக்கலாம். ஸோ இல்லைன்னா நமக்கு வந்து இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பட்டன் இருக்குது, இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லா டோரும் சரி எல்லா டோருமே அன்லாக் ஆகிடும், இன்க்ளூடிங் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ்மே அன்லாக் ஆகிடும். ஸோ ஒரு பெரிய பூட்டு, விச் இஸ் அரௌண்ட் 305 லிட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன் சம்திங். நான் அதை எக்ஸாக்ட் நம்பரை நான் அதில் போடுறேன். 305 லிட்டர்ஸோட பூட் ஸ்பேஸ். இதில் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. கம்பேரிங் டு ஸ்விஃப்ட், இந்த நியூவாக லான்ச்சிருக்கு பார்த்தீங்கன்னா 4th generation ஸ்விஃப்ட், அதை விட இந்த பூட் ஸ்பேஸ் அதிகம். லக்கேஜ் என்ன சரி, எப்படின்னா கேமராமேன் ஒரு 100 கிலோ இருப்பார், அவருக்கு தகுந்த தள்ளி தான் இருப்பார். இதுக்குள்ளே அப்படியே போட்டு இது பண்ணிக்கலாம் அப்படியே கிட்டவா. ஸோ இதுக்கு அடியில் நமக்கு ஸ்பேரில் வச்சுருக்காங்க, அது வந்து ஸ்டீல் வீல் அலாய் கிடையாது, ஸ்பேர் வந்து ஸ்டீலு. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கி வைக்கிறதுக்காக ஒரு பாக்ஸு, இங்கே பார்த்தீங்கன்னா ஹூக்கு. இதில் வந்து டாப் வேரியண்ட்டில் மட்டும் லைட் ஆப்ஷன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். லைட் ஆப்ஷன்ஸுக்கு டாப் வேரியண்ட்டுக்கு என்ன சம்மந்தம் இல்லை, அதில் கொடுத்துருக்கலாம், சிஸ் நல்லா இருந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு LED ஸ்ட்ரிப்ஸ் வந்து அப்படி ரன் ஆகுது. இது நைட்டில் உங்களுக்கு வந்து செம்மையான ஒரு லக்ஸரி அந்த இமேஜை கொடுக்கும், சூப்பராக இருக்கும். இதோட டிசைன் பார்த்தீங்களா சைடில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஸ்போர்ட்டியரான லுக்கில் இருக்குது பார்த்தீங்களா. அந்த அலாய்களும் சரி அந்த லுக்குமே சரி, இந்த ஃப்ரண்ட் கிரில்லுமே உங்களுக்கு வந்து, ஆனால் ஃப்ரண்ட் கிரில்னு பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விஃப்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நான் போன வீடியோலாம் சரி இதுக்கு அடுத்த வீடியோலாம் காட்டானான்னு தெரில, அந்த கிரில்லு பார்த்தீங்கன்னா அந்த லைன் வரும், அந்த கிரில்லே அந்த ரெட் கலர் லைன் வரும், அது அந்த ஸ்போர்ட்டியர் லுக்கு எலிவேட் பண்ணி கொடுக்குது, அது சூப்பராக இருந்துச்சு. அது பார்த்தோன்னே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், லான்ச்சில் நான் அதை தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன், பார்த்தோன்னே ஃபஸ்ட்டாக இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு அது. ஸோ இங்கே ஆக்சசரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சைட் ஓஆர்விஎம்ஸில் இண்டிகேட்டருமே இருக்குது. இது வந்து டாப் வேரியன்ட் தான் கொடுக்குறாங்க, லோயர் வேரியன்ட் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு நான் யூஸபிள் ரூஃப் கார்டு, இது ஒன்று யூஸபிளாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், பட் இந்த டிசைனுக்கு இதுதான் கொஞ்சம் ஆப்டாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர்ஸ் இவங்களே தந்துடுறாங்க, ஆக்சசரிஸ்லேயே ஆட் ஆயிருதுன்னு நினைக்கிறேன். ஸோ பின்னாடி நான் பேசஞ்சர் சீட்டோட கெப்பாசிட்டி உட்காந்து சொல்லிடுறேன். ஸோ இந்த டோர் ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆக்சிடனோட டோர் இப்போ 90 டிகிரியில் ஹைட்டாக ஓப்பன் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஒய்டாக ஓப்பன் ஆகுதுன்னு.
பார்த்தீங்களா, ஈஸியாக ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓ, ஸோ கம்பேரிங் டு ஸ்விஃப்ட் நம்ம அந்த பட்ஜெட்டில் இருக்கனால அதை நம்ம கம்பேர் பண்ணுறோம் போது இதில் டை சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, டை சப்போர்ட்டும் சரி லெக் சப்போர்ட்டும் சரி உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது உட்காறதுக்கு. ஸோ ஒரு மூணு பேர் ஈஸியாக உட்காந்துட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு ஆப்ஷன் மட்டும் கொடுக்கல நமக்கு வந்து, இங்கே ஏசி வண்ட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இது வந்து நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது பார்த்தீங்களா, நெக் சப்போர்ட்டும் சரி. ஆஹா, காலியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கருங்க கொடுத்துருக்காங்க. இது உட்காரதுக்கே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் காம்பேக்டாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ இது கொஞ்சம் ஸ்பேசியஸாக ஃபுல்லாகவும் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த 25-75% ஸ்பீட் தான். நம்ம பூட் ஆக்சஸ் பண்ணுறதுக்காகவும் சரி, நம்ம எல்லாம் லக்கேஜாக கேரி பண்ணணும்னா சரி, ஒரு ரெண்டு பேர் ஜாலியாக அடைய போகிறோம், பின்னாடி லக்கேஜ் அதிகமாக இருக்குன்னா இது யூஸ் ஆகும். இது வந்து கோ பேசஞ்சர் சீட்டில். ஸோ இங்கே வந்து பாட்டில் ஹேண்டில்மே எல்லா டோருக்கும் வந்துடுது. இங்கே பக்கத்தில் ஸ்பீக்கருமே கொடுத்துட்றாங்க, 4 ஸ்பீக்கர். ட்விட்டர் இல்லை, இது வந்து டாப் வேரியண்ட் மட்டும் தான் 2 ட்விட்டர் இருக்குது. இது வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் க்ளோவ் பாக்ஸும் இருக்குது. ஏர் பேக்கான பேட்சையும் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு ஹெட்செட் டிஸ்பிளே வந்து இல்லை டாப் வேரியண்ட்டுக்கு வரும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. குட். டாப் வேரியண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனோட சைஸுமே 10 இன்ச் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச் சம்திங் தான் இருக்குது. அதில் வந்து ஆட்டோ டிம்மிங்குமே ஆப்ஷன்ஸ், ஒயர்லெஸ் சார்ஜிங்குமே டாப் வேரியண்ட்டில் கொடுத்துட்றாங்க. 2 கப் ஹோல்டர், ஒரு கியர் நாப், ஒரு ஹேண்ட் பிரேக் நாப். இங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டோரேஜுக்காக ஸ்க்ரீனில் ஒரு பாக்ஸ். ஷோரூம் சரி, பின்னா இருக்க பூட்டும் சரி, இது ஒன் டச் எல்லாத்தையும் லாக் ஆகிரு பாருங்கள், எல்லா டோருமே லாக் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங் பற்றி நான் சொல்லி ஆகணும். இது வந்து ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங், ஸ்போர்ட்டியர் லுக்குக்காக ஃப்ளாட் பாட்டம். இது வந்து நம்ம வந்து டில்ட் பண்ணிக்கலாம். டெலஸ்கோபிக் வந்து உங்களுக்கு டாப் வேரியண்ட்டில் தான் அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸ்விஃப்ட்லேயும் சரி அது வந்து டில்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன், இன்ஜினோட நாய்ஸ் நீங்கள் கேளுங்க, வைப்ரேஷன் நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணவா உள்ளே நீங்கள் ஸ்விட்ச் போட்டோன்னே உங்களுக்கு வந்து இந்த சிம்பிள் பற்றி பார்த்தீங்களா, இது வந்து ப்ரீமியம் கார்ஸில் தான் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்ட்ஸில் ப்ரீமியம் காஸ்ட்டில் தான் இந்த மாதிரி ஒரு சைன் வரும். இப்போ வந்து அதை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 1, 2, 3 வைப்ரேஷன் ஃபீல் பண்ணிங்களா? இதில் வைப்ரேஷனே சுத்தமாக இல்லை, கேபின்குள்ளே நாய்ஸே வரலையே. இது ரொம்ப அது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இந்த வைப்ரேஷன் வராதனால. நம்ம குயிக்கான டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு அப்படியே டெஸ்ட் ட்ரைவில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்ஜின் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்மூத்தாக இருந்துச்சு நேற்று நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, கன்வீனியண்டாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆசிடி சேம் ஸ்விஃப்ட்டு நம்ம நியூ ஸ்விஃப்ட் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே ஃபியூச்சர்ஸ் தான் இதுலேயுமே ஃபுல்லி லோடட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎஸ்பி ஆன் ஆஃப் சுவிட்சும் சைடில் இருக்குது. ஸோ ஐடியல் ஆன் ஆஃப் சுவிட்சுமே இருக்குது. மற்றபடி பெருசாக ஃபியூச்சர்ஸ் இதில் அதை விட பெருசாக ஃபியூச்சர்ஸ் இதில் கிடையாது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் என்ன டவுட்னா, அந்த வீடியோ ஃபஸ்ட்டில் வருமா இந்த வீடியோ ஃபஸ்ட்டில் வருமா தெரியலையா, அதான் எனக்கு பெரிய டவுட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏசி வந்து உள்ள ஆனில் தான் இருக்குது. ஸோ இதுவுமே நமக்கு புதுசு வெஹிக்கிள்னால இன்னும் டேக்கு மீட்டரும் சரி, ஆர்பிஎம் மீட்டரும் சரி, டிஎஃப்டி டிஸ்பிளேயும் சரி, அது வந்து அவங்க இன்னும் எனேபிள் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு அதில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஒன்றுமே காட்ட முடியல. ஸோ இந்த சீட் பெல்ட்டோட வார்னிங் பீப் சவுண்டு இப்போ கேட்டுகிட்டே இருக்கு, விச் இஸ் டிஸ்டர்பிங். அதான் நான் போட்டுக்கிறேன் ட்ரைவ் சீட் பெல்ட். ஸோ இப்போ அந்த பீப் சவுண்ட் ஆஃப் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, ஒரு சீட் பெல்ட்டுக்கான ஒரு வார்னிங் சைன் மாதிரி. இங்கே கட்டு இன்ஃபர்டைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இது ஆவரேஜ் ஃபியூல் டேட்டாலாம் இங்கே வந்துடும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஃபியூல் பண்ணுறீங்க, எவ்வளோ ரேஞ்சு. ஸோ இது வந்து எஃப்எம்காக ஒரு கண்ட்ரோல்ஸு. ஸோ இது வந்து டிவைஸ் பேர் பண்ணுறதும் சுசுகி கனெக்ஷன் இல்லையா அது. இது வந்து வெஹிக்கிள் இன்ஃபோ வந்து இன்னும் அவங்க செட் பண்ணாதனால எனக்கு இது எதுவுமே காட்டலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அலர்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் அது இது லல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 
கீழே பார்த்தோமோ அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் சிஸ்டம் விச் இஸ் குட். ஆனால் ரியரில் நமக்கு ஏசி கிடையாது. ஸோ நமக்கு ஏன்னா அந்த ஆப்ஷன் தரலன்னா டாப் வேரியண்ட்டுமே அது இல்லைன்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன், தெரில. டாப் வேரியண்ட் வந்து இல்லாதனால நான் என்னால் ரிவ்யூ சொல்ல முடியல. ஸோ இந்த வேரியண்ட் இது வந்து மிட் வேரியண்ட்டு. இதில் வந்து நமக்கு ஓஆர்விஎம்ஸ் வந்து நம்ம இன்டர்னலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அது அட்ஜஸ்டபிள் தான். இந்த ஐஆர்விஎம்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோ டிமிங் கிடையாது. டாப் வேரியண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது செட்டான்னு நினைக்கிறேன். செட்டாவில் வந்து நமக்கு ஆட்டோ டிமிங் ஆப்ஷன் இருக்குது, இது வந்து மேனுவல் டிமிங் தான். ஸோ இந்த வண்டியோட பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சூப்பர் ரெஸ்பான்சிவாகவே இருக்குது. நல்ல ஒரு ட்ராகு, ஏசி ஆனில் இருக்கும்போது நல்ல ஒரு ட்ராகில் இருக்குது போது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வந்து ஓரளவு வெரைட்டி தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த ட்ராகும் அந்த இமே அந்த ஸ்டேரிங் ஸ்டெபிலிட்டியும் உங்களுக்குமே அப்படியே தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அது அப்படியே ஸ்டிஃபராக இருக்குது. எந்த அளவுக்கு பவர் ஸ்டேரிங் ரெஸ்பான்சிவ்னால் நீங்கள் வந்து அப்படியே நம்ம ஸ்விஃப்ட்டில் சுற்றிருப்போம்ல சுந்துவரலில், அதே மாதிரி சுந்துவரலில் சுற்றலாம். ஸோ ஓட்டுறது நல்லா ஜாலியாக இருக்குது. இதில் வந்து ரெண்டு ஏர் பேக்ஸ் தான் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. ஆனால் நீங்கள் வந்து அந்த சுசுகி ஸ்விஃப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ் ஏர் பேக்ஸ் வந்து எல்லா வேரியண்ட்லுமே காமன். இதில் வந்து ரெண்டு ஏர் பேக்ஸ் தான், நீங்கள் டாப் வேரியன்ட் போகும்போது தான் உங்களுக்கு நாலு ஏர் பேக்கோ ஆறு ஏர் பேக்கோவும் தராங்க.
ஸோ வேரியன்ட்ஸ் அதிகமாக நமக்கு வந்து சேஃப்டியும் கொஞ்சம் அதிகமாகுது கம்மிங் இதில் நெக்ஸாவில். ஸோ நம்ம அரினாவில் பார்த்திங்கன்னா நமக்கு சேஃப்டி ஃபியூச்சர்ஸ்னு பார்த்திங்கன்னா பேஸ் டு டாப் வேரியன்ட் வரைக்கும் எல்லாமே சேம் தான். ஸோ இதோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி ஃபீல் தான் எனக்கு கிடச்சிது. ஸோ இதுலேயும் அந்த மாதிரி கம்ஃபோர்டபுளாக இருக்குது, அந்த கம்ஃபோர்ட்னஸ் எல்லாமே அசிட் இஸ் சேம் தான். கம்பேரிங் டு ஸ்விஃப்ட்டும் சரி இதுவும் சரி பட்ஜெட் வைஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு 1 lakh 2 lakh டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த விஎக்ஸ்ஐ ஆப்ஷனலோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 lakh, அதுவுமே 10 lakh அந்த பட்ஜெட் சம்திங்கில் தான் வருது. எனக்கு கரெக்டான ரேட் தெரியல, நான் டிஸ்பிளேல போடுறேன். இங்கே ஒரு ஏர் பேக் இருக்குது, எஸ்ஆர்எஸ் ஏர் பேக் இந்த ஸ்டேரிங் மவுண்ட்ல இருக்கு, அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கும் போது அங்கே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 2 ஏர் பேக் தான். இதில் பார்த்தீங்கன்னா 5 பேர் ஈஸியாக உட்காரலாம், அந்த அளவுக்கான ஒரு ஆப்ஷன்ஸுமே இருக்குது இதில். ஸோ இது வந்து மிட் வேரியன்ட்னால நமக்கு இங்கே வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் கிடையாது. இது வந்து டாப் வேரியன்ட்க்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து நீங்கள் வந்து ரக்கடான ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு ஆப்ஷனெலாம் தெரியாது. நமக்கு வந்து எப்போயுமே அந்த மேனுவல் தான், பிகாஸ் ஆஃப் நம்ம வந்து ஒரு சென்சாரும் சரி ஒரு ஆட்டோமேட்டிக்னு ஒரு விஷயம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம். பிஃபோர் 2000 வரைக்கும் நம்ம வந்து அந்த அல்டோ வச்சுருக்கனால நாங்கள் அதிலே அப்படியே ஓட்டி ஓட்டி பழகி பழகி எனக்கு இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் பெரிய இதாகவே தெரில. நமக்கு முக்கியமானது அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த ட்ராகு அது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அதில் இருக்குது. அதில் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃப்ராங்க்ஸும் சரி அந்த ஸ்விஃப்ட்டுமே சரி சரியான ஒரு ட்ராகு. பிகாஸ் இது வந்து ஒரு 4 cylinder 1.2 liter இன்ஜின், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 cylinder இன்ஜின், அதனால் உங்களுக்கு அந்த விஷயம். இதுவே அந்த ட்ராக் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது டர்போஜெட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ட்ராக் நமக்கு டர்போஜெட் இன்ஜின் வந்து இங்கே வந்து ஸ்டாக் அவைலபிளாக இல்லை, இது வந்து வேறு இடத்துல தான் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு அது கிடைக்கல, கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக அப்படியே என்ஜாய் பண்ணி ஓடிட்டுருக்கனால பேசுறதுக்கு வார்த்தை வர மாட்டேங்குது. அவ்வளோதான் கைஸ், இது நான் டாப் டு பாட்டம் எல்லாம் கவர் பண்ணேன்னு நினைக்கிறேன். என்னோட கெப்பாசிட்டி எவ்வளோவோ அவ்வளோக்கு நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கேமா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் டு மை சேனல். ஸோ இன்ஜினோட வைப்ரேஷன் பார்த்துருப்பீங்க, அது எந்த அளவுக்கு இல்லை, நமக்கு வந்து பானட்டில் எந்த அளவுக்கு வைப்ரேஷன் இருக்குது. ஸோ கேபினுக்கு அது வந்து ட்ராவலாக தான் கேட்டிங்கன்னா கத்தியமாக ட்ராவல் ஆகலை. ஸோ ஸ்விஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷனுமே இருக்குது, அது வந்து உள்ளே ட்ராவலாக தான் பார்த்திங்கன்னா ட்ராவல் ஆகுது. ஸ்டேரிங் வரைக்குமே நமக்கு அந்த இம்பாக்ட் தெரியுது. ஸோ உங்களுக்கு விஜுவலாக காட்டியிருப்பேன் நினைக்கிறேன், அந்த ஸ்விஃப்ட் வீடியோவில் காட்டியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ சேஃப்டின்னு பார்க்கையில் இந்த வெஹிக்கிளில் நமக்கு வந்து ESP ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், டியூல் ஃப்ரண்ட் ஏர்பேக்ஸ், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ், ரியர் டிஃபாகர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐசோஃபிக்ஸுக்கான சைல்டு சீட் ஆங்கரேஜுமே அதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லா வேரியண்ட்டுக்குமே. காமனாக எல்லா வேரியண்ட்டுக்குமே 6 ஏர்பேக்ஸ் வந்துருக்கலாம், விச் இஸ் ரொம்ப சேஃப்டி கொஞ்சம் அடிஷ்னலாக இருந்திருக்கும், பட் தரல தந்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆட்டோ டிம்மிங் IRVM-க்கான ஆப்ஷனுமே நமக்கு டாப் வேரியண்ட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ மைலேஜ்னு பார்க்கல இந்த ஃப்ராங்க்ஸ் ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 22.89 KMPL-உம் மேனுவல் பெட்ரோல் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 21.79 KMPL-உம் தரதான் அவங்க கிளைம் பண்ணியிருந்தாங்க. இது வந்து 1.2 liter. இதே 1 liter டர்போ இன்ஜின் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா 21.5 KMPL-உம் 1 liter டர்போ 680 பார்த்தீங்கன்னா 20.01 KMPL-உம் தரதான் மாருதி சுசுகிலேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துருப்பீங்க இதை பார்த்தது வந்து ஃப்ராங்க்ஸ்னு ஒரு மாடல் எஸ்எல். மாருதி சுசுகி 2 ஷோரூம் இருக்குது, அவுட்லெட் இருக்குது, ஒன்று வந்து அரினா, ஒன்று வந்து என்ன நெக்ஸா. ஸோ நெக்ஸாவில் வந்து இந்த ஃப்ராங்க்ஸ் மாடல் இருக்குது, விச் இஸ் சூப்பராக இருக்குது, அது பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. ஓட்டி பார்த்தேன் அது வேறு லெவலில் இருக்குது. ஸோ நாம் அடுத்து ஃபர்தர் டிஸ்கஸ் பண்ணலாம், இன்னும் நிறையா பார்க்க முடியாது. இப்போ நம்ம இருக்கிறது வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சீரியஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஹண்ட் சீரீஸ், சும்மா வாங்க முடியாது இல்லையா. 4 ஷோரூம் போய் பார்த்து ஏறி இறங்கினா பார்க்க முடியும். ஸோ அதனால் நம்ம அந்த ப்ராசஸில் இறங்கியிருக்கோம். ஸோ சீ ஸ்கூட்டி நான் பார்த்த வரைக்கும் எப்போ இருந்ததில்ல. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் ரிவ்யூ பண்ணுறேன், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு கார் ஹண்ட்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சேக் டாட்டா.